அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் எஸ்பி டெக்ஸ்டைலர் பூமிராம் பேசுகிறேன். ஒரு சகோதரி 32 சைஸ், அது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, கப்பு சைஸு எனக்கு விளக்கம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு அளவு குறித்து அதுக்கு மதிப்போட்டு அதுக்கு எழுதி பாருங்கள். அந்த அளவுப்படி இந்த கப்பு சைஸ் எப்படி அமைக்கிறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு வாங்க போவோம், எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இது சந்தேகம் டாக்டர் ஜெயா என்ன கேளுங்க, அண்ணே சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அருகே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஒரு சகோதரி 32 இன்ச் அளவில் அவர் சாக்கெட் போட்டு கப்பு சைஸுக்கு கேட்டிருந்தாங்க. வெறும் 32 அளவு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நானும் கணிச்சு போடுறேன் பாருங்கள். உயரம் வந்து அவளுக்கு ஒரு 12 இன்ச்சு கூட்டுறேன் வைக்கிறேன். ஜோல்டர் வந்து அவளுக்கு 32 மூணு பங்கு தான், அவளுக்கு வந்து 10.5 வரும். அவங்களுக்கு அது வெட்டமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பார்த்துக்குருவான். கை நீளம் அவங்களுக்கு ஒரு 5 வச்சுருக்கேன். கை சிப்டளவு வந்து 10 வைக்கிறேன். அக்கில் லூஸ் வந்து வெட்டும் போது ஆட்டோமேட்டிக் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாடி வந்து 32 ப்ளஸ் ஒரு 4, மொத்தம் வெட்டும் போது 36 வச்சு வெட்டணும், பார்த்துக்கோங்க. இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 28 வைக்கிறேன், 28 இன்ச்சு. முன்னுக்கு வந்து ஒரு 6 வைக்கிறேன். பின்னுக்கு வந்து ஒரு 7.5 வைக்கலாம், ஐநா நல்லா இருந்தாலும் ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். இதில் கூட்டிக்கலாம் குறை. இந்த கழுத்து வச்சு தான், பின் கழுத்து வச்சு தான் நான் பாடி கணக்கெண்ண முடியும். இப்போ பாருங்கள், துணி எடுத்தால் பாருங்கள் இந்த பிசர் இருக்குங்க. அந்த பிசரை கரெக்ட் பண்ணி வெட்டிடுங்க. ஒரு போட்டிங்கன்னா வெட்டுறதுக்கு ஒரு வசதியாக போகிறோம். வெட்டியாசு இல்லை, மடிப்புக்கு இது துணி மடித்து தைக்கிறதுக்கு. துணி இல்லைன்னா சின்ன ஒரு கோடு கொட்டி அடிச்சும் புரட்டலாம். அது துணி பத்தாத வரைக்கும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துடும். இப்போ அவங்களுக்கு வந்து 35 அவங்க நான் வந்து 12 இன்ச்சு உயரம் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சின்ன சைடு நானும் ஒரு மைப் வைக்கிறேன். அவன் பின்னாடி நீங்கள் அளவு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அளவு சட்டி வச்சுப்பாங்க. இப்போ 12 இன்ச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. கழுத்து அவருக்கு நானும் 7 இன்ச்சு வச்சுருக்கேன், 7 இன்ச்சு. இப்போ அவருக்கு வந்து 32 தான் அளவு. இப்போ 32 ப்ளஸ் 4, 36 இன்ச்சு, பாருங்க. 32 ப்ளஸ் 4, 36 இன்ச்சு. 4 இன்ச்சு கூட்டிக்கோங்க, கூட குறைந்த பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 4 பங்கு பிரித்தா 9 இன்ச்சு வரும். அப்போ இந்த கழுத்துலேருந்து 9 இன்ச்சு வைங்க, பார்த்துங்க. இந்த கழுத்துலேருந்து 9, இது அளவு. அப்போ இதுக்கு நேராக கூறு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு உங்கள் வசதியை பார்த்துக்கோங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு இப்போ வந்து 9 வச்சுருக்கேன். இதில் கை உங்களுக்கு வந்து ஒரு 4.5 டைட்டாக வேணும்னா கரெக்டாக ஒல்லி பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 4 வைக்கலாம். அப்போ அதுங்க கொஞ்சம் சத பிடிப்பாருங்க, ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஒரு 5 வச்சுக்கோங்க, 5 வச்சு கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 11 இன்ச்சு வச்சுக்கோங்க, 6 இன்ச்சு கூட்டிக்கோங்க, 11. இது நேராக கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து முதல் ஒரு 6 இன்ச்சு நான் கூட்ட சொல்லுவேன். நீங்கள் அந்த சைஸு ஒல்லி பொம்பளை பிள்ளை இருந்துச்சுனாக்கே இப்படியே வச்சு போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு 6 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. கனமான பொம்பளை பிள்ளைனா ஒரு 5.5 இங்கே ஒரு 6 லேசாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. இல்லை ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, இப்படி லைட்டாக அப்படி போட்டுருங்க, பார்த்துக்கங்க. அந்த உங்களுக்கு தைக்கும்போது அவங்க உடம்பு ஒல்லியாக இருந்துச்சுன்னா நேராக போட்டு வளைவு விடுங்க. கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளைவு எடுத்துக்கோங்க. கழுத்து வந்து ஒரு 2.5 இங்க, அதே மாதிரி இங்கே 2.5 இது கூட்டிக்கிறோம். கழுத்து அது உங்கள் அமைப்பு, அதை நான் உங்களை கழுத்து வரும்போது உங்களுக்கு வழக்கம் சொல்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து முன்பக்கம் எப்படி சைஸ் இருக்கிறதுக்காக தான் வெட்டுறேன், பாருங்க. எடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து அக்கில் லூஸ் அக்குள் அது மாதிரி இதை காத்து போட்டிங்க இன்றைக்குமே. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்குள் வந்து இங்கே தைக்கிற போயிடும். 13 இன்ச்சு 13
இந்த 13 அது முன் கையோட கை சுட்டவளோ 10 இன்ச் என்னைக்குமே தொழில் ஒரு என்னன்னா கையா முனிக்கைக்கு அக்கிலுக்கு 1.5 இன்ச் வித்தியாசம் இருக்கணும் அது நார்மலாக அதை பார்த்துக்கோங்க அதில் போக போக தெரிஞ்சவங்க கணக்கு வந்துடும் இப்போ வந்து 13 இன்ச் அக்கில் லூஸ் இருக்குது இப்போ முன் தட்டு எடுக்கிறோம் இப்போ அவளுக்கு நேர் கட்டிங்கில் போடுறேன் இந்த துணி இருக்குது ஆமாம் கிராஸ் கட்டிங்னா இப்படி வரணும் அதையும் பார்த்துக்கோங்க நேர் கட்டிங்னா இப்படி வரும் அது துணியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதே பாருங்க இதில் தான் முன் தட்டு கப்பு சைஸ் வரலன்னு கேட்டிருந்தீங்க இந்த அமைப்பு எல்லாம் அளவாக வெட்டிக்கோங்க சாரி இதில் 2.5 இந்த 2.5 எல்லாத்துக்குமா கணக்குன்னு சொல்லி கேட்பீங்க ஓ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கா ஒருத்தர் கணக்கு சராசரி 2.5 வச்சுக்கிட்டும் போது இந்த கிராஸ் மடித்து வெட்டும் போது கூடும் குறையும் அதை நீ கணக்கு பண்ணி பட்டி அடிச்சுக்கலாம் ஒரு மதிப்புக்கு ஒரு 2.5 வச்சுக்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க 2.5 இது முன்பக்கம் பட்டி இப்போ வந்து கழுத்து முன்பக்கங்களை அக்காத்து பண்ணிக்கோங்க முடிஞ்சது இது இது 7 இன்ச் கழுத்துக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க இது பின்பக்கம் கழுத்து இது நீங்கள் ரவுண்டாக எடுத்தாலும் சரி படம் எடுத்தாலும் சரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இந்த தட்டை நம்ம எடுத்துக்கோம் இது எடுத்தாச்சு பேக் தட்டு இப்போ பிரண்ட் தட்டு இது கப்பு சைஸுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் முன் கழுத்து வந்து 6 வச்சுருக்கேன் நான் கிராஸில் அளவு எடுத்து கிராஸில் அளவு எப்படி இருக்கு அதே மாதிரி போடணும் இப்போ வந்து இங்கே 2.5 வச்சுருக்கேன் ஒரு காய்ஞ்சி கூட்டி 2.75 வச்சுக்கோங்க 2.75 வச்சு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஆமாம் போட்டு அந்த காய்ஞ்சி அந்த 2.75 வச்சோம்ல இது ஒரு காய்ஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த காய்ஞ்சி எடுத்துருங்க இப்போ 32 இன்ச் அது இந்த கப்பு சைஸு பாருங்கள் 32 4 பங்கு இப்படிங்க 8 இன்ச் இந்த பாருங்கள் 8 இன்ச் இதுதான் அந்த பாயிண்ட் கணக்கு வரும் இதில் ஒரு 3.5 இன்ச் இப்போ என்ன சார் நேரம் இப்படி கோடு போட்டுக்கோங்க இந்த 2.5 இன்ச் இருக்குல்ல லைட்டாக ஒரு ஒரு குத்துமே இப்படி வெட்டிக்கோங்க துணியை பொறுத்தும் இது லைட்டாக இருக்குது அப்புறம் கணக்கு எடுத்துருவோம் இப்போ வந்து இந்த சைஸை எடுக்கிறதுக்காக இப்படி போடுறேன் இப்போ நேரம் விட்டுங்க எடுத்தாச்சு இப்போ இந்த கழுத்து முன் கழுத்து எடுத்தாச்சு இந்த காய்ஞ்ச பாருங்க இந்த காய்ஞ்சு கரைச்சன் இப்படி கரைச்சி இப்படி கொண்டு போயிடணும் ஆமாம் இதுதான் அமைப்பு இப்போ இன்னும் என்ன சரியா இந்த ஷோல்டருக்கு இனி அப்படியே இதில் பாதி எப்படி மடிச்சிடணும் இந்த தையல் போய் இப்படி மடிங்க ஈஸியாக இப்படி மடிச்சுக்கோங்க கப்பு சைஸுக்கு அமைப்பு இதை பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேல் எடுத்து டேப் எடுத்து டேப்பு தான் பார்த்துக்கங்களேன் பாடியில் 4 பங்கு பிரிச்சுக்கோங்க 4 32 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு தைக்கிறதுக்கு 3 இன்ச்சு நீங்கள் லேடிஸாக இருந்த அளவு எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போங்க இப்போ இதுக்கு நேராக கோடு அந்த 2 இன்ச்சு வச்சுருக்கோம்ல இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு 1.5 அவள் ஒரு இன்ச்சு போதும் சின்ன பொம்பளை பிள்ளைனே 1 இன்ச்சு போதும் இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இப்படி அப்போ விட்டவங்க லைட்டாக அப்படியே வளைவாக முடிஞ்சு வச்சு இது நடு சென்ட்ரு இந்த பாருங்கள் இது அக்காத்து பிடிக்கோங்க இந்த இடத்துல இதை டாட்டு பிடிக்கணும் வந்துருச்சு இப்போ வெட்டின பின்னாடி இதில் 1 இன்ச்சு இங்கே எந்த கணக்கும் பார்க்க வேணாம் இது எப்படி மடித்து விட்டுருலோ இதில் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க மேலே எந்த சாக்கெட்டாக இருந்தாலும் சரி 1 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க 1 இன்ச்சு வச்சு அப்படி லேஸாக அப்படி கிராஸ் பண்ணிடுங்க பாருங்கள் எப்படி வெட்டணும் ஈஸியாக மெத்தடு கணக்கெல்லாம் பார்க்க வேணாம் இந்த அமைப்பில் வெட்டுங்க இப்போ இந்த இருக்கு இந்த அமைப்பு என்ன சரியா இந்த எப்படி இருக்கோ அதே அமைப்பில் லைட்டாக குறையணும் இப்படி அமைப்பு இந்த எப்படி குறையிறானோ அதே மாதிரி கரை லைட்டாக அப்படி துணியாக இப்படி கரைச்சிருங்க இதை அப்போ இது 3 இன்ச்சு தைக்கிறதுக்கு 3 இன்ச்சு தான் வரும் பார்த்தீங்கன்னா இந்த கடத்த வந்துருது என்றைக்குமே இந்த டாட்டை பார்த்து இந்த டாட்டு எப்படி முடியும் பாருங்க இந்த டாட்டுக்கு நேரில் தான் போகணும் பார்த்தா பிடிக்கும்போது சென்டர் கரெக்டாக இருக்கு பாருங்க வந்துடுச்சா அப்போ இதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போ இது 2 அப்படியே மணிங்க
மடிக்கும் போது உங்களுக்கு இது ஒழிஞ்சி வச்சு கொடுப்பட்டுருக்கேன். இந்த பாரு இது இதோட வச்சுக்கோங்க. இது இதோட இது இதோட இதை இதை தாட்டு போட்டுருங்க. ஆமாம், தாட்டு போடும்போது நீங்கள் தைக்க போகும்போது இப்படி பாருங்க, தைக்க போகும்போது எப்படி வருது இப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய லைட்டாக இப்போ தைக்கும்போது அமைப்பு இப்படி தான் இருக்கணும். அப்போ லைட்டாக அந்த விட்டம் நம்ம அமைப்பாக பார்த்துக்கோங்க. இப்படி இருந்துச்சா எழு வழி திரும்பும்போது இந்த இடத்துல சுருக்கணும். இந்த இப்படி தைக்க கை தைக்கும் போகும்போது முண்டா இப்படி தான் இருக்கணும். வளைவா இந்த அமைப்பில் வரணும், அதை பார்த்துக்குங்க. சுருக்க வராது, நல்லாயிருக்கு. இதே கப்பு சைஸு சகோதரியில் இதில் எது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் கூட உங்களுக்கு பரிச்சு அளிக்கிறேன்.